மௌனராகம் மௌனராகம் நம்ம எதிர்பார்த்த சீக்வன்ஸ் தான் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காதம்பரியும் மல்லிகாவும் வந்து ஜெயிலில் வந்து சந்தித்து பேசினாங்க. பேசும்போது மல்லிகா வந்து அப்படியே நடித்து பேசிட்டாங்க. சில வார்த்தைகள் மல்லிகா பேசினதில் ரொம்பவே வந்து நீ வெளியே வந்தால் எனக்கு ஆபத்து, உன்னை வெளியவே வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவுலாம் எடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் காதம்பரி கார்த்திக் கூட வழக்கம் போல் ஒரு ஆர்குமெண்ட் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து சக்திக்காக வந்து குடும்பமே சேர்ந்து காதம்பரியோட அம்மா விஸ்வநாதன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் போனதாக பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி எபிசோடு ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி வந்து உட்காந்துருக்காங்க. சக்தி ஏன் சோகமாக இருக்கா எல்லாம் சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து ருக்மணி ஏதோ ஒரு படத்தை காட்டி தப்பு தப்பாக பேசியிருக்கா அதனால் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே இந்த மனசு பொண்ணு சின்ன பொண்ணு மனசில் எவ்வளோ விஷத்தை விதைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னப்போ என் மேலே சத்தியமா அப்படின்னு சக்தி கேட்குறப்ப உன் மேலே சத்தியமா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறப்ப விஸ்வநாதனும் ருக்மணியும் கீழே இறங்கி வர்றாங்க. ருக்மணியை நிலுமா அப்படின்ட்டு கார்த்திக் அம்மாவுக்கு நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி சின்ன பொண்ணு மனசில் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறப்ப நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஏதோ ஒரு படத்தை போட்டு காட்டி இப்படி தான் உங்கள் அம்மாவுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னியாமில்ல அப்படின்னப்ப என்ன ருக்மணி இது அப்படின்ட்டு விஸ்வநாதன் கேட்பார். நானும் ஒன்றும் பண்ணல, அவளாக நான் படம் பார்த்துட்ருக்கிறப்ப வந்தால் விளக்கம் கேட்டால் விளக்கம் சொன்னேன் அப்படிங்கிறப்ப சக்தி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்குமெண்ட் வளர்ந்துட்டே போகிறப்ப இதுக்கு முன்னாடி வந்து இது காதம்பரி வந்து உங்களோட மருமகளை வந்து விட்டு கொடுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இத்தனை நாள் வந்து அவள் எல்லாமே தப்பு பண்ணப்போ நாங்கள் காதம்பரிக்காக துணை நின்னோம், என் பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் முடக்குனீங்க என்னென்னமோ பண்ணீங்க எல்லாத்துக்கும் துணை நின்னோம், நீங்களாம் திருந்தாத ஜென்மங்க திருந்த மாட்டீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் எங்களோட முடிவும் அப்படின்ட்டு முரளியோட அம்மா எல்லாருமே ஒரே ஸ்டாண்டாக சொல்லிடுவாங்க. இந்த வீட்டில் வந்து நீங்கள் திருந்த போகிறது கிடையாது, இப்படி தான் இருக்க போகிறீங்க, உங்களெலாம் ஒரு ஆளாகவே மதிக்க வேண்டியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கர டோஸ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் இதெல்லாம் பேசி பிரோஜனில் நீ காதம்பரியை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரியை கூப்பிட்டு கிளம்புறாரு. கட் பண்ணால் ஜெயிலில் வந்து மல்லிகாவை வந்து காதம்பரி மீட் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப இந்த ஜெயிலில் வந்து அடைஞ்சு கிடக்கிறக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னே, அவ்வளோ பெரிய குடும்பம் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், எனக்கு என்ன கிறுக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை எப்படியும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கண்டுபிடிக்க வேணாம், ஏன்னா அவங்க நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்பட வேணாம், ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்காக நீங்கள் இந்த குழப்பலையை ஏற்றுட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கீங்க, உங்களை வெளியே கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணை விட்டு நான் எப்படி வருவேன், எனக்கு என்ன பைத்தியமா, அதே மாதிரி தானே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் ஷாக் ஆகும் காதம்பரிக்கு. அப்போ நீ உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சேஃபு, உன்னை உள்ளேருந்து வெளியே வரவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே வந்து வேஷம் போட்டு மல்லிகாவுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை நினச்சி சக்தி ரொம்ப ஃபீலிங்காக வந்து அந்த பாட்டு அம்மா பாட்டு வந்து பாடுறாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காதம்பரி இவங்க அவர் பேர் என்ன கார்த்தி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறப்ப கார்த்தி வந்து இதுக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும், கண்டிப்பாக இது முடிவு கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறப்ப ஸ்ருதி வந்து தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சுட்டு என்ன பேசுனீங்கப்பா ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்கன்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜெயிலில் இருக்கிற மல்லிகாவை கூப்பிட்டு வந்து ஒன்றே என்னையே நடு ரோட்டில் வெளியே அனுப்ப போகிறாராம் அதைத்தான் சொல்லிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே குழந்தைகிட்ட என்ன பேசுகிற கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறப்ப எதுக்குங்க அமைதியாக இருக்கணும், நீங்கள் பண்ணது தப்பு இல்லையா, நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இப்படி அமுக்கமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆர்குமெண்ட் வளர்த்துட்டே போகிறப்ப எனக்கு இங்கே இருந்தால் வந்து பிரச்சனை தான் வரும், குழந்தைய தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பார். நீங்கள் போகாதீங்க டாடி இங்கே இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறப்ப உன்னை விட அவள் தான் முக்கியம், நீ சொன்னாலாம் கேட்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப முறைச்சி பார்ப்பார். முறைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரி கேட்குறப்ப கார்த்திக் வந்து இதுக்கெலாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே பேசாமல் எழுந்திரிச்சு போவார். இதுதான் இன்றைக்கான எபிசோடு. ஸோ இன்றைக்கான எபிசோடு வந்து பார்க்குறப்ப கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி காதம்பரி வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மல்லிகா வந்து போய் பார்த்துட்டாங்க, ஏன்னா கார்த்திக்கோட ஃபேமிலி யாருமே மீட் பண்ண முடியல, சக்தி மீட் பண்ண முடியல. காதம்பரி வந்து விஸ்வநாதனோட பவர் யூஸ் பண்ணி கொண்டு போய் காட்டிட்டாரு. அங்கே மல்லிகாவுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு எனக்கு குடும்பம் இருக்குது உனக்கு குடும்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கே அப்படியே திணிச்சு வச்சு அவங்கள அப்படியே ஒரு ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எப்போ வந்து மல்லிகாவுக்கு ரியலைஸ் ஆகும் அப்படின்னு தெரில, ரியலைஸ் ஆச்சுன்னா தனக்கு குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உண்மையை போட்டு கொடுத்துட்டு காதம்பரியை உள்ளே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு லீடாக இந்த எபிசோடு வந்து நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை காதம்பரி இனி தொடர்ந்து குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது.
மீண்டும் சந்திப்போம். நன்றி.